அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், ஐம் நிக்கா ஃப்ரம் நிக்கா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய வெண்டைக்காய் தயிர் கறி, அதை தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்புல வந்து நம்ம புளி சேர்க்க போகிறது கிடையாது, மசாலா சேர்க்க போகிறது கிடையாது. வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எப்படி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ஷேர்சேட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெண்டைக்காய் தயிர் கறி பண்ணுறதுக்கு நாங்கள் பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட நான் காட்டிடுறேன். இங்கே வந்து 200 கிராம் வெண்டைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதையுமே பார்த்தீங்கன்னா நான் பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை, ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெண்டைக்காய் தயிர் கறிக்கு வந்து தாளிக்கு என்னதெல்லாம் தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 மிளகாய் வத்தல், கொஞ்சம் வெங்காயம். இதுதான் வந்து தாளிக்கு தேவையான பொருட்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து மசாலா பொருட்கள் எதுவுமே தேவைப்படாது. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மட்டுமே போதும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. அடுத்து தேங்காய் மட்டும் கொஞ்சம் அரைக்கணும். அரைக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இந்த வெண்டைக்காய் தயிர் கறி எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அதில் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் வந்து சேர்த்துடலாம். இப்போ இதை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருவோம் ஒரு 1-2 நிமிஷத்துக்கு. டீ வந்து ரொம்ப ஸ்லோவில் வச்சுட்டே வதக்கி விட்டுக்கோங்க, வெண்டைக்காய் வந்து கரைஞ்சிடக்கூடாது. இந்த ரெசிபி வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும், அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ 1 நிமிஷம் ஆகியிருக்கு, இன்னும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், சீக்கிரமாகவே வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் நம்ம ஒயிட் ரைஸ் கூட சாப்பிடும் போது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இருந்ததை விட நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ அடுத்து இதில் வந்து நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அந்த மூணையும் வந்து சேர்த்துருவோம். பச்சை மிளகாய், தக்காளி, அடுத்து வெங்காயம். இப்போ இதெல்லாம் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டால் போதும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்க மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு, மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்து. அடுத்து இதில் வெண்டைக்காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து 1 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். டோட்டலாக 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுருவோம். ஏற்கனவே வெண்டைக்காய் வந்து நம்ம எண்ணெயில் வதக்கும் போதே ஓரளவு வெந்து தான் வந்திருக்கும், அதனால் சீக்கிரமாகவே இப்போ நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை மூடி போட்டுடலாம். இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நாம் சேர்த்த தண்ணிலாம் வற்றி வெண்டைக்காய் தக்காளிலாம் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ இதை திரும்ப மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுருவோம். அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து நம்ம தேங்காய் விழுது வந்து அரைக்கிறதுக்கு 1 கைப்பிடி அளவுக்கு வந்து நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 1 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், இதை எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட் நம்ம அரைச்சிடுவோம். பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், அடுத்து தேங்காய். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் 2 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம், தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம். இப்போது 2 பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து இதில் நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். லைட்டாக புளிப்புள்ள தயிர் வந்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம புளி சேர்க்கலை, அதனால். அடுத்து அதே கப்லேயே 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நாம் வாங்க வெண்டைக்காய் வந்து வெந்துருச்சான்னு சொல்லி பார்க்கலாம். வெண்டைக்காய் வெந்துருச்சான்னு சொல்லி பார்ப்போம். வெண்டைக்காய் வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு.
நல்லா சாஃப்டாக வந்துருந்துருக்கு. இப்போ நாம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் விழுது, அதை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மிக்சி ஜாரில் வந்து தண்ணி சேர்த்து அதையும் நல்லா அலசி அதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு இல்லை, ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிச்சு வந்தால் போதும். எனக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும், அதனால் பார்த்துட்டு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி எண்ணெய் சேர்த்துருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை. இப்போ நாம் இதில் வந்து தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ நான் இதை ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குழம்பு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நான் தாளிச்சதை வந்து இதில் சேர்த்துறேன். நான் தாளிக்கும் போது வந்து வீடியோ வந்து எடுக்க மறந்துட்டேன். இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து, கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிருக்கேன். இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ குழம்பு பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஆறிடுச்சுன்னா நல்லா திக்காக வந்துடும். இப்போ இது இருக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் ஆறுனதுக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு, குழம்பு வந்து நல்லா திக்காகி வந்திருக்கும். பாருங்கள், குழம்பு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நம்மளோட வெண்டைக்காய் தயிர் கறி சொன்னேன்ல, கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா நல்லா திக்காகி வந்துடுறேன். நல்லா திக்காகி வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட சூப்பரான லன்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாதம், வெண்டைக்காய் தயிர் கறி, ஆம்லெட், மோர்வத்தல். இப்போ வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சாதத்தில் ஃபஸ்ட்டு குழம்பு விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்குவோம். அடுத்து வெண்டைக்காயும் எடுத்து வச்சுக்கலாம். வெண்டைக்காய் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு, நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த வெண்டைக்காய் சாதம் பிசைஞ்சிருக்கோம்ல, அது கூடவே சூப்பரான கிறிஸ்பியான அந்த மோர் வத்தலும் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். அப்படி சாப்பிடும் போது அதனோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக இருக்குங்க, நிஜமாகவே செம்மையாக இருக்குது. அதிலே முக்கியமாக அந்த வெண்டைக்காய் தயிர் கறிக்கும் அந்த மோர் வத்தலுக்கும் செம்ம மேட்சாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், உயிர் கேட்காப்போம்.